11 எம்எல்ஏக்களை தகுதி நீக்க கோரும் வழக்கு 15 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. திமுக தொடர்ந்த இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை பெறலாம் டெல்லி செய்தியாளர் சுஜித்ரா இணைகிறார். சுஜித்ரா தொடரலாம். துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், மாஃபை பாண்டியராஜன் உள்ளிட்ட 11 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி திமுக சார்பில் தொடரப்பட்ட அந்த புதிய மனு மீதான விசாரணையை 15 நாட்களுக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றம் அடுத்து ஒத்திவைத்திருக்கிறது. மிக முக்கியமாக அதாவது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் மீதான எந்த ஒரு நடவடிக்கையும் தமிழக சட்டசபையினுடைய சபாநாயகர் எடுக்கவில்லை. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு இந்த விவகாரத்தில் இடைக்கால உத்தரவினை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி திமுக சார்பில் இந்த மனுவானது உச்சநீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு மீதான விசாரணை தான் வந்து இன்று தலைமை நீதிபதி சிஜே பாப்டே தலைமையிலான அமர்வு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேலும் தமிழக சபாநாயகர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவின் அடிப்படையில் இந்த விசாரணையை 15 நாட்களுக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. மிக முக்கியமாக தங்க தமிழ் செல்வன், முருகுமாறன், எஸ் ஏ ராஜா உள்ளிட்ட 7 எம்எல்ஏக்களுக்கான அந்த நோட்டீஸை வந்து சபாநாயகர் சமீபத்தில் வழங்கியிருப்பதாகவும் அதன் மீதான பதிலை பெறும் வரை இந்த வழக்கின் மீதான விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழக சபாநாயகர் சார்பாக வந்து முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த விவகாரத்தை, இந்த மனு மீதான விசாரணையை 15 நாட்களுக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றம் அடுத்து ஒத்திவைத்திருக்கிறது. திமுகவினுடைய மனுவை பொறுத்த அளவில் மணிப்பூர் சட்டமன்ற பேரவை விவகாரத்தில் அந்த எம்எல்ஏக்கள் தற்பொழுது தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அனுமதி, அதாவது சட்டப்பேரவைக்கு நுழைவதற்கான அனுமதியை மணிப்பூர் உயர்நீதிமன்றமானது வழங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு 11 எம்எல்ஏக்களையும் இடைக்கால சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வந்து முன்வைத்திருந்தனர். அதன் மீதான விசாரணை தான் தற்பொழுது 15 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் சபாநாயகர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவினை கடந்த பிப்ரவரி 14 உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்திருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆக்சுவலி சுஜித்ரா, தற்போது இந்த வழக்கில் திருப்பு முனையாக சபாநாயகர் இந்த 11 எம்எல்ஏக்களிடமும் எந்த கொறடா உத்தரவையும் பிறப்பிக்கப்படவில்லை. அதற்கான விளக்கத்தை அவர்கள் மார்ச் மாதமே தந்துவிட்டார்கள் என்ற ஒரு விஷயம் தற்போது அண்மை செய்திகளாக வெளியாகியிருந்தன. இந்நிலையில் இந்த வழக்கில் இது எவ்வளவு முக்கியத்துவம் பெறும்? திமுக தொடர்ந்த இந்த வழக்கு இப்போது எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது? நிச்சயமாக, அதாவது சபாநாயகர் ஒருவேளை அவர்கள் அந்த தேவையான விளக்கங்கள் வந்து எம்எல்ஏக்களிடமிருந்து பெறப்பட்டது, அதன் மீதான எந்த ஒரு தீவிர நடவடிக்கையும் தேவையில்லை என சபாநாயகர் ஒரு பதிலை வந்து உச்சநீதிமன்றத்தில் வழங்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மிக முக்கியமாக பார்க்கப்படும் பட்சத்தில் திமுகவை பொறுத்த அளவில் சபாநாயகர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் வந்து கடந்த 2 மனுக்களிலும் வந்து குறிப்பிட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது. இந்த நடவடிக்கையில் தமிழக சட்டமன்றம் மற்றும் சபாநாயகர் வந்து திருப்தி அளிக்கப்பட்டு விட்டார் என்ற ஒரு பதிலை சபாநாயகர் தரப்பு அல்லது அசம்பி செக்ரட்டரியின் சார்பாக முன்வைக்கப்படும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த மனுவினை தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே பேசலாம். சுஜித்ரா, தற்போது திமுகவை சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கார். சார், வணக்கம். 11 எம்எல்ஏக்கள் தொடர்பான இந்த வழக்கு தொடர்பான அந்த உத்தரவு அப்படிங்கிறது 15 நாட்களுக்கு பிறகு தான் நடக்கும், அதை ஒத்திவைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இந்த வழக்கு தொடர்பான இப்போது இருக்கக்கூடிய நிலைமையை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட பார்வை. இல்ல, உச்சநீதிமன்ற தீர்ப்பு எங்க வழக்கு வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க, ஸ்பீக்கர் வந்து முடிவெடுக்கலாம் சொல்லிட்டாங்க. சொல்லி இப்ப 3 மாசம் ஆச்சு, இன்னமும் வந்து ஸ்பீக்கர் முடிவெடுக்கல. இந்த வழக்கு இன்னைக்கு வர்றதுன்னு தெரிஞ்சுதான் அவசர அவசரமா நாங்க டிஸ்மிஸ் பண்ண சொல்லி கொடுத்த லெட்டருக்கு எங்களுக்கு ரிப்ளை அனுப்புறாங்க. நேத்துதான் ரிப்ளை கையிலேயே கிடைச்சு, இன்னைக்கு வழக்கு வருது. ஸோ எல்லாமே பிளான் பண்ணி கோர்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக எடுத்த நடவடிக்கையாக தான் நான் அதை கருதுறேன். உண்மையிலே ஸ்பீக்கர் வந்து ஓ பன்னீர்செல்வம் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இந்த லெட்டர் அனுப்புனதா நான் தெரியல. இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இந்த நடவடிக்கை இன்னும் 15 நாள் அவகாசம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஸ்பீக்கர் வந்து சட்டப்பேரவை தலைவர் ஜனநாயக முறைப்படி தவறு செய்தது திரு ஓ பன்னீர்செல்வம் உட்பட 11 எம்எல்ஏக்கள். ஓட்டு மாத்தி போட்டது உண்மை. திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வரக்கூடாதுன்னு சொல்லி ஓட்டு மாத்தி போட்டது உண்மை. இத வந்து சட்டப்பூர்வமா ஆதாரப்பூர்வமா ஸ்பீக்கர் கையில எல்லாமே ரெக்கார்டு இருக்கு. இத நிரூபிக்கிற வகையில மக்கள்கிட்ட நான் ஜனநாயக முறைப்படி நடந்தேன்றத தெரிவிக்கிற வகையில அவங்களை டிஸ்மிஸ் பண்றதுதான் சிறந்த புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு நான் அவங்களை காப்பாற்றுற வகையில் போனாங்களாக்க, நிச்சயமாக வந்து அடுத்து மக்கள் தான் அந்த மோசமான அரசுக்கு பதில் சொல்லுவாங்க.
இப்போ இந்த 2017 ஆண்டு நடந்த அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல நாங்க வெற்றி பெற்றதா இப்ப முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதே போல இரண்டு அணிகளாக நாங்கள் செயல்பட்டோம், எனவே வந்து கொரடா உத்தரவு அப்படிங்கிறது எங்களுக்கு வரல அப்படிங்கிற பல திருப்பு முனையான ஒரு விளக்கங்களை இப்போ வந்து அவங்க தரப்புல இருந்து கொடுத்திருக்காங்க. இது இந்த வழக்குக்கு வந்து வலுவிழக்கத்தானே செய்யும் இது போன்ற ஒரு வழக்கில? இல்ல இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு அசம்பிளியில நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். நாங்கெல்லாம் அவங்களுக்கு ஆதரவா ஓட்டு போடுறோம். திரு ஓ பன்னீர்செல்வம் உட்பட 11 பேர் உட்பட எல்லா எதிர்கட்சிகளும் அவங்களுக்கு எகென்ஸ்டா இருக்காங்க. சின்ன தவறு நடந்திருந்தா கூட அன்னைக்கு முதலமைச்சர் வந்திருக்க முடியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு அன்னைக்கு முதலமைச்சர் ஆனவரு, எங்களை எல்லாம் பாராட்டினவரு, திரு ஓ பன்னீர்செல்வத்தை எடுத்து பேசினவரு, இன்னைக்கு பிஜேபி சொல்லுச்சுன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு கட்சியில சேர்த்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து பிஜேபிக்கு ஒரு அடிமை அரசுன்றத நிரூபிக்கிற வகையில இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அரசு இருக்கு. நிச்சயமா வந்து மக்கள் அண்ணாதிமுக தொண்டனை இதை ரசிக்க மாட்டான். இன்னொரு விஷயம், அடிப்படை உரிமை அப்படிங்கிறது நாங்க தான் இப்ப உண்மையான அதிமுக, அதிமுக எங்களுடைய இடத்துலதான் இருக்கு அப்படிங்கறத தேர்தல் ஆணையமே ஒத்துக்கிட்டுச்சு. சோ இந்த வழக்கு தொடர்வதற்கு அடிப்படை உரிமை அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க. அதுல இருந்து உங்களுடைய பார்வை? தேர்தல் கமிஷன்ன்றது அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்பா. சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி அரசு என்ன சொல்லுதோ அதைத்தான் எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. அவங்களுக்கு ஒரு நாய், எங்களுக்கு ஒரு நாய். நன்றி, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. திமுக தொடர்ந்த வழக்கில் தற்போது அந்த வழக்கு 15 நாட்களுக்கு பிறகு நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்ப்போம்.